गजाननम भूतगणातिशेविदं गपित्तजं भूतपरक्षारवक्षितं उमासुतं जोगविनाशकारणं नमामि विघ्नेश्वरं விக்னேஸ்வரபாதபங்கஜம் வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷகலாரத்ன மகேஷயர். ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்ருக்கோம். இன்னையிலேருந்து ஆன்மீக டிப்ஸ் ஒன்று நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இந்த ஆன்மீக டிப்ஸ் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் டெய்லி நம்ம கொடுக்கறது நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆன்மீக தகவல் அதுலேயும் ஆன்மீக டிப்ஸ் கொடுக்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா ஆன்மீக டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, எப்பவுமே விபூதி வைப்போம் இல்லையா, இந்த விபூதியோ இல்லைன்னா குங்குமமோ வைக்கிறது எந்த விரலில் வைக்கிறது நல்லது, பிறருக்கு வச்சு விட்டாலும் சரி நமக்கு வச்சு விட்டாலும் சரி எந்த விரல் அப்படின்னு பார்த்துட்டேன்னா மோதிர விரல். இந்த மோதிர விரலில் வைக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த மோதிர விரலில் வைக்கிறது இன்னும் ஆக்கர்ஷணத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மோதிர விரலில் வைக்கிறது இன்னும் பலத்தை கொடுக்கும். ஆக இன்னையிலேருந்து விபூதி சந்தனம் குங்குமம் வைக்கும்போது இந்த மோதிர விரலில் வைங்க, மற்றவாளுக்கு வைக்கும்போதும் சரி. இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் பார்த்துட்டேன்னா அற்புதமான விஷயம் பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா நேற்று நாம் கேட்ட கேள்வி, பஞ்சாமிர்தம் எந்த சுவாமிக்கு உகந்தது அப்படின்னு கேட்டிருந்தோம். உங்களுக்கே தெரியும் முருகப்பெருமானுக்கு உகந்தது. இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அதாவது நவகிரகங்களில் நியூமராலஜி பிரகாரம் பார்த்துட்டோம்னா நம்பர் ஒன்னுக்கு நவகிரகத்தில் எந்த கிரகம், நம்பர் ஒன் நியூமராலஜி பிரகாரம் நம்பர் ஒன்னுக்கு நவகிரகத்தில் எந்த கிரகம், இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. இந்த டெய்லி ட்ரெயின் சொல்லுவாங்க, அதாவது மெட்ரோ மாதிரி இந்த லோக்கல் ட்ரெயினில் வந்து பிரயாணம் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தங்க வந்து இந்த கம்பி பக்கத்தில் நின்றுட்டே இருந்திருக்காங்க. நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்தவங்க தள்ளி நில்லுப்பா தள்ளி நில்லுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தள்ளி நில்லு தள்ளி நில்லுன்னு சொன்னோடனே அவங்களுக்கு கேட்கல, இப்படி முதுகை தட்டியிருக்காங்க, திரும்பி பார்த்துருக்காங்க, இப்படியே நின்றுருக்காங்க. அவங்க திருப்பி கொஞ்சம் தள்ளி நில்லுன்னு சொன்னோடனே கொஞ்சம் தள்ளி நின்னாங்க. திருப்பியும் தள்ளி நின்று உங்களுக்கு பத்தலை, திருப்பியும் இப்படி தட்டியிருக்காங்க, திருப்பியும் கொஞ்சம் தள்ளி நின்றுருக்காங்க, திருப்பியும் பார்த்துட்டீங்க தள்ளி நில்லு தள்ளி நில்லுன்னு சொன்னோடனே இவங்களுக்கு கேட்கல. ஏன்னா இந்த நபருக்கு வந்து காது கேட்காது, இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. தள்ளி நில்லுன்னு சொல்கிறேன், அப்போது ரெண்டு அடி தான் தள்ளி நிற்கிறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து சத்தம் போட்டிருக்கார். ஓங்கி என்ன பண்ணிட்டார், ஒரு அடி அடிச்சிட்டார். அப்படி அடித்ததுக்கப்புறம் அவர் பக்கத்தில் இருக்கவங்களாம் எதுக்காக அடிச்சிங்க எதுக்காக அடிச்சிங்கன்னு கேட்டார். நான் தள்ளி நில்லுன்னு சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறான், முதுகில் தட்டுறேன் தள்ளி நிற்கிறான், தள்ளி நில்லுன்னு சொன்னேன் கேட்கவே மாட்டேங்கிறான், முதுகில் தட்டினேன் தள்ளி நிற்கிறான், திருப்பியும் தள்ளி நில்லுன்னு கேட்கவே இல்லை, கோவம் வந்துருச்சு, ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவங்கக்கிட்ட கேட்குற ஏன் தள்ளி நிற்கல அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னாரான், இல்லை நான் பிறவியிலிருந்து எனக்கு காது வந்து கேட்காது, எனக்கு அவர் என்ன சொன்னார் எதுக்கு அடித்தாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அழுதாரான். அழுதும்போது தான் தெரிஞ்சார், ஐயோ நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம், அவருக்கு இயல்பாகவே இந்த துன்பத்தில் நம்ம அவரை கஷ்டப்படுத்திட்டோம், நம்ம மிகப்பெரிய 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 தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி அவர் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணார். அவரோட விஷயத்தை அவர் ரியலைஸ் பண்ணார். அப்போது அவசரப்பட்டு நம்ம எந்த காரியத்தை பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த காரியத்தில் ஒரு தப்பு அப்படிங்கிறது யதார்த்தமாக வந்துவிடும். என்ன ஏதுங்கிறத புரிஞ்சுட்டு பண்ணோம்னா நிச்சயம் அதில் ஒரு விஷயம் இருக்கும். இதை நம்ம லைஃப்பில் நிறையா டைம் நம்ம பண்ணியிருப்போம். அதனால் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்களுடைய நிலையிலேருந்து கொஞ்சம் யோசித்து பார்த்து இதை மாற்றிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம். இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான குட்டி ஸ்டோரி நம்ம பார்த்தோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 1/3/2021 சார்வரி வருஷம், மாசி மாதம், 17 திருநாள், திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம், காலை 10:08 வரை, பின்பு அஸ்தம். இன்றைய திதி த்விதியை, காலை 11:21 வரை, பின்பு திருத்தியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி, கும்பராசி, மீனராசி. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி திங்கக்கிழமை. திங்கக்கிழமைனாலே பரமேஸ்வரருக்கு ரொம்ப உரிய நாள். சிவம் என்னும் நாமம் தமக்கே உடைய சிம்மேனியம்மான், அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடுவாகில் அவந்தனையான், பவனெனும் நாமம் பிடித்து திருந்து பன்னால் அழைத்து ஒழியான், எதிர்படுமே சிவமே 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 சிவமே. பரமேஸ்வரருடைய நாமத்தை சொல்ல சொல்ல மகாபாபங்கள் போகிறது. சரி, இன்றைய தினத்தில் இந்த
சோமவாரம் ரொம்ப விசேஷகரமானது. நீங்க அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வாங்க, அற்புதமான பலன்களை கொடுக்கும். நம்ம பானலிங்கத்தை சொல்லி நிறைய பேர் வாங்கிட்டாங்க, அதை விபூதி டப்பால போட்டு டெய்லி நெற்றியில் இட்டுருக்காங்க. இன்றைக்கும் நான் பாருங்கள் அதான் இட்டுன்னு வந்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய நபர்கள் இந்த பானலிங்கத்தை வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறவா, அதே மாதிரி பார்த்துட்டுலாம் விபூதி டப்பால போட்டு வைக்கிறவாளும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான இந்த சிவபக்திக்குண்டான அற்புதமான நாள் அன்னைக்கு சிவநாமத்தை சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். வர 7ஆம் தேதி அற்புதமாக விளக்கு பூஜை. இந்த விளக்கு பூஜைக்கு நிறையா பேர் முன்பதிவு பண்ணியிருக்க. விளக்கு பூஜை வரவாளுக்கு ஒரு அற்புத விஷயம் நம்ம கொடுக்க போகிறோம். மகாலட்சுமியினுடைய ஒரு பொருள் நம்ம கொடுக்க போகிறோம். காலை 9 மணிக்கு இந்த விளக்கு பூஜை, வெறும் 2-2.5 மணி நேரம் தான் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே பிரசாத விநியோகமும் இருக்குது, சென்னையில் நடைபெறக்கூடியது. ஸோ முன்பதிவு பட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். 7397394829 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம். சரி, இன்றைய தினத்தில் 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, இன்றைக்கி நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சில விஷயங்களில் பார்த்துட்டேன்னா, ஒரு காரியம் முடிஞ்சதோ முடியலையோ, முற்பட்டு அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஆசை மனசில் கனவுகளில் தோணுது. நல்ல விஷயமாக இருந்தால் அது பலிதத்தை கொடுக்கும். எதிர்மறையான விஷயமாக இருந்தால் அதை மறந்துடுங்க, அது பெருசாக ஒன்றும் நினைக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சகுனம் நிமித்தம் நம்மளுக்கு நிறையா காரியத்தை சாதித்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இன்றைய தினத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, வேலை வாய்ப்பு இடமாற்றம் எதிர்பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், புதிய பிஸ்னஸ் பற்றி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடுங்க. விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை செய்துவீங்க. இடமாற்றம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ரொம்ப நாளாக பார்த்துட்டேன்னா, சார் இந்த இடத்த வச்சு மாறணும் நினச்சிட்டு இருக்க, மாறவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். வாழ்க்கெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே எதுக்கு பிரச்சனை அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லும் பொழுது, இல்லைங்க அப்படிங்க இப்படிங்கன்னு வாக்குவாதம் பண்ணாத, ஓ சரி இவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு தடவை நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போமே நினச்சி பாருங்களேன், நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யாரோ சொல்கிறான்னு சொல்லிட்டு நம்ம சகோதர சகோதரிகளையோ ரொம்ப பிடித்தமான வாழையோ எதிர்த்துன்னு இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 1 என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடுங்க. விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, வெற்றி உண்டு. நல்ல விஷயங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கு. பல சோதனைகள் இருக்கும், கவலைப்படாதீங்க, சாதனைகள் படைச்சிட்டு வருவீங்க. பணம் பொருளாதார விஷயங்கள்ல கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒருவேளை இடம் பொருளுக்காக வாங்கலாமா, தாராளமா வாங்கிக்கலாம், தப்பு கிடையாதுங்க. ஒரு விஷயத்தை அடமானம் வைக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் திருப்பி வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் அவ்வளோ சீக்கிரம் அடமானம் வைக்கிறத தவிர்த்துக்கிறதும் நல்லது. இன்றைய தினத்தில் போட்டு வச்ச சிட்டு, அதே மாதிரி சேமிப்பு, இதை வைத்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறதுக்குண்டான அற்புதமான நாள். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கோங்க. வாகனத்தில் போகும்போது வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, பக்திமயமான தினம். ஒரு காரியத்தில் நம்ம எல்லா விஷயத்தையும் மூவ் பண்ணுறோம், கூட பக்தி சேர்ந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட திருப்தி வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லுவாள். அது மாதிரி பக்திமயமான தினம், எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும். ரொம்ப நாள் மனசில் போட்டிருந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். இடமாற்றங்கள் அதிகரிக்கும். சில வேலைகளில் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு நபரை நம்பி பார்க்க போவேல், அந்த காரியம் முடியாத திருப்பி வந்து சாயந்தரம் போவேல், அந்த காரியங்கள் நல்லபடியாக முடியும். ரொம்ப நாள் எனக்கு டைம் பத்தலப்பா, இவ்வளோ வேலைகள் என்ன பண்ணுறதுங்கிற மறதிகள் நிறையா இருக்கும். அதனால் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை கவனமாக பார்த்துக்கணும். சில நேரம் இரிட்டேஷனும் கோபமும் வரும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும், கவலைப்படாதீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நிறைவான நாள். நிறைய விஷயங்கள் நடக்காதுன்னு நினச்சி இந்த காரியங்கள் நடக்கும். எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, பணம் வருது, சேமிக்கலாம்னு நினைக்கிறோம், ஆனால் செலவுகள் வந்துடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. மற்ற வாப்பார் இவ்வளோ சம்பாதிக்க அவசியம், எப்படி தான் இதெல்லாம் வாங்குறா அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டெல்லாம் நீங்கள் யோசிப்பேன், கவலைப்படாதீங்க. நிச்சயம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் வந்து சேரக்கூடியதாக இருக்கும். எல்லா விஷயங்கள்லையும் ஏதோ ஒரு ஃபினான்ஷியலி திறக்கக்கூடிய தடங்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருப்பேன். எல்லா இடங்கள்லையும் ஃபினான்ஷியல். சரி, நமக்கு மட்டும் ஏண்டா இப்படி நடக்கிறதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஜோதிட சாஸ்திரம் பார்க்கறது, பரிகாரங்கள் பண்ணிக்கிறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, வேலைகளில் மும்முரமாக இருக்கிறது, அரசியல் ரீதியாக இருக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி நேரத்தில் நிறையா இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானது வேங்கடநாத சுவாமி வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, தடங்களை போகக்கூடிய வழிபாடுங்க.
கன்னிராசி அன்பர்களே உதவின்னு கேட்ட பரவாளுக்கு உதவி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்னடா அது திருப்பி 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 உதவிக்கு வந்துட்டுருக்காள், ஒரு தடவை கேட்டால் பரவாயில்ல, ரெண்டு தடவை கேட்டால் பரவாயில்ல, பத்து பேர் சேர்ந்து கேட்கும்போது நான் என்ன தான் பண்ணுவேன், சரி என்ன தான் பண்ணுவேன், நமக்கும் வேண்டாமா அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். கொஞ்ச நாள் அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவேன், திருப்பி தெரிய ஆரம்பிச்சிடுவேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுவீங்க. அன்னதானம், அதே மாதிரி யாருக்கா படிப்புக்காகவோ தவிர கல்யாணத்துக்காகவோ வேலைவாய்ப்பு யார்ட்டையா ரெஃபரன்ஸ் கொடுத்து வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய பண்ணிட்டு வருவீங்க. அது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய நபர்கள் நல்லா முன்னாடி பேசுவா, பின்னாடி போய் வேறு மாதிரி பேசுவா, அதனால் இதில் மட்டும் கொஞ்சம் கவனம் என்பது. ரகசியத்தை சொல்லாதீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம். ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு. துளாராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் ஒரு காரியத்தை முடிவெடுத்துட்டு எல்லாம் மாற்ற மாட்டேன், மற்றவா சொல்கிறா, இவா சொல்கிறா, அவா சொல்கிறா, அப்படி சொல்கிறா, எல்லாத்தையும் காதில் உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை மட்டும் நீங்கள் செய்யக்கூடியதாக இருந்துருப்பேன். சில பேர் பார்த்துட்டுலாம் பாரு, இப்போ ரொம்ப நல்லாவான்னு நினச்சிட்டோம், இவாளும் சுயநலமாக இருந்துருக்காள், ஏன் நம்மளை புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் வந்துட்டுருக்கோம். சரி இருக்கட்டும், அவளோட யோசனை அப்படி. அப்போ அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப நல்லதாக கொடுக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கிறது, வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை பற்றி யோசிப்பேன். குழந்தைகளுக்கு ஏதேனும் பொருட்கள் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மும்முரமான பல வேலைகள், யாரெல்லாம் போட்டா போட்டி போகிறாலும் அவன் முன்னாடி எதிர்த்து நிற்கணும், ஜெயித்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம். பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடுங்க, மகத்துவமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். நிறைய விஷயங்களில் நிறைய காரியங்களில் நீங்கள் முயற்சி பண்ணி நிறைய காரியம் நடந்திருக்கு, அது நடக்கலை, நம்ம அதிர்ஷ்டம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு மற்றவா சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். உங்கள் மனசு என்ன சொல்கிறதோ அதை மட்டும் கேளுங்க. ஆனால் குழந்தைகள் அம்மா அப்பா பேசுகிறதான் கேட்டுருக்கணும். படிப்பில் நல்ல துல்லியமாக இருந்துருப்பேன். மேல் படிப்பு உங்களுக்கு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமண காரியம் பெரியவங்க சொன்னால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத அறவே தவிர்த்துக்க நல்லது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா காலம் முடிஞ்சதுக்கப்புறம் யோசிச்சு அதுக்கப்புறம் நமக்கு சரி வர ஜாதகத்தை எடுத்து பண்ணுவோமே அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அதனால் பெரியவங்க சொல்லக்கூடிய அத்துணை விஷயங்களும் உங்களுக்கு உதவிகரமாகத்தான் இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது, சில வேத பாராயணங்கள் பண்ணுறது, சில சுவாமி விஷயங்கள்லாம் எடுத்து படிக்கிறது, ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் படிக்கிறது, இது போன்ற முயற்சிகள்லாம் எடுப்பேன், அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம். பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை அதிகரிக்கும் அற்புத வழிபாடு. தனுராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தை நோக்கிய பிரயாணம் இருக்கும்போது ஆயிரம் தடங்கல்கள் வரும். அந்த தடங்களை தாண்டி 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 தான் எல்லாம் வரும். நீங்கள் சைக்கிள் கற்றுருப்பீங்க, இந்த சைக்கிள் கற்றுக்கொள்ளும் போது பார்த்துட்டிங்கன்னா டக்குன்னு காலில் அடிபடும், கீழே உழுந்திருப்பீங்க, உழுகாமல் கற்றுக்க முடியாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இன்னுங்க இந்த பெரியவங்கள்லாம் பார்த்துட்டுலாம் ஓட்டி விட்டு ஒரு தள்ளு தள்ளி விட்டுருவாங்க. வண்டி பாட்டுக்கு போயிடணும், நம்ம நினச்சி பின்னாடியே வந்துட்டு இருக்கான்னு பார்த்தா நம்மளே ஓட்டின்னு இருப்போம். இதுவும் வாழ்க்கையே ஒன்று தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நம்ம பார்த்துட்டே அப்படின்னா பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் நிறையா இருந்துருக்கும். இன்றைய தினத்துலேயும் அதே மாதிரி தான், எல்லா விஷயங்களும் அனுபவபூர்வமாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இவா என்ன சொன்னால், அவள் என்ன சொன்னால், சிவாளுக்காக நம்ம மைண்டை போட்டு கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு யோசனையும் உங்களுக்கு ஒரு பாத்திரம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம், ஃபினான்ஷியல் சம்மந்தமாக பண்ணியிருக்கோம், பேங்க்கில் வேலை செஞ்சுருக்கோம், இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கைலாம் அனுகூல்யம் உண்டுங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, சாதனை புரியக்கூடிய அற்புதமான தினம். நல்ல நல்ல காரியங்கள் இருக்கும்போது நீங்க ஏன் போட்டு மனசை குழப்பிக்கிறீர்கள், மனசையே குழப்பிக்காதீங்க. பல பேர் உங்களுக்கு லாபகரமா பேசுவான், பல பேர் லாபகரமா பேசுவான், அவாளுக்கு லாபகரமா. ஸோ உங்களுக்கு எது போடுதோ அந்த விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லதை தர்மத்தை நோக்கிய சிந்தனை, தர்மத்தை நோக்கிய காரியங்கள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யும். நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் ஆசை, யோகா, தியானம், அதே சமயத்தில் பார்த்துட்டே அப்படின்னா பாட்டு, டான்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளணும்னு நினச்சிட்டுருப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு பின்னாட்களில் பெரியும் உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிறு சிறு பிரயாணங்கள் மன நிம்மதியும் திருப்தியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஃபார்ம் ஹவுஸ் வச்சுட்டு இருக்கிறவா, அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகள்லாம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அவளோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குள்ள நாளாக இன்றைய தினம் உண்டு. பண விஷயங்களில் ஏற்பட்ட குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீந்துருங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசி என்பர்களே, சாதனை படிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். ஆனால்
அந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா சில நேரங்களில் உதவி செய்யும், சில நேரங்களில் தடைகள் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. விடாத உழைப்பு பெரிய முயற்சிகள் தரக்கூடியதாக இருக்கும். நல்ல 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 மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்திலிருந்து இருக்கும். இருப்பினும் பூரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நீ பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு விஷயத்தில் கையெழுத்து போடுறது, முயற்சி பண்ணுறது, சரி இதை நம்பி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் அறவே தவிர்த்துக்க நல்லது. மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு பெரும் வெற்றி உண்டுங்க. நிறைய காரியங்கள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு காரியத்தை போய் சாதிக்கிறதோட ஃபோனில் பேசி இந்த காரியத்தை வெற்றி கொண்டுருவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாரதாம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீனராசி அன்பர்களே, சுகமான நாள், நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு பெரும் முயற்சி எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பெரும் முயற்சி பெரிய வெற்றியை தரும். பூரட்டாதி நட்சத்திரத்தை தவிர்த்து உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துக்கு அனுகூல்யத்தை தாண்டி வரும். அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை பேசும்போது கவனம் என்பது தேவை. நிறைய லிசன் பண்ணும்போது நிறைய விஷயத்தை கேதர் பண்ணிக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் பேசும்பொழுது அவர்கள் சொல்லி வருவதை நம்மளால் கேட்க முடியாது. அதனால் முடிந்த வரைக்கும் லிசனிங் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. பெரிய மாற்றங்கள் கிடைக்கணும். இன்றைக்கி மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணுறதால சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஒருத்தர் சொல்லும் பொழுது இந்த பண விஷயத்தை பேசும்போது இதை கொடுத்தா அதை பண்ணுவேன்னு சொல்லும்போது அதுக்கு முழுமையாக ஈடுபடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தில் கவனம் என்பது தேவை. புதிய வரவுகள் மன வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிகளுக்குண்டான பலாவளங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு முடியாத காரியங்கள் அந்த முயற்சி பண்ணி 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 அந்த காரியங்கள் தடையாறதில்ல, அந்த காரியங்கள் சுலபமாக முடியறதுக்கு. நம்ம ஜாதகத்தில் வெற்றி இருந்தால் நிச்சயம் வெற்றி ஆகும். ஆனால் வெற்றிகளுக்கு கூட பல தடங்கல்கள் யதார்த்தமாக இருந்துட்டு இருக்கும் இல்லைங்களா. அந்த தடங்களையும் தாண்டி வெற்றி பெறுறதுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான மந்திரம் பார்க்க முடியும். வராக, இந்த வராக சுவாமிக்கு அவ்வளவு சக்தி உண்டு. மகாவிஷ்ணுவுடைய அற்புதமான அவதாரங்களில் இந்த வராக அவதாரக்கும் அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாள். இந்த வராக அவதாரத்தில் சுவாமியை பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எப்படி அழக அந்த பூமியை தூக்குறாரோ அந்த மாதிரி வராகர மனசின் மனசில் வேண்டின்ற ஒரு காரியத்தை பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியங்கள் வெற்றியாகுமா. எவ்வளோ பெரிய துக்கங்களாக இருந்தாலும் அழகாக அதை நகர்த்தி கொடுத்துருவார். இன்றைக்கி அப்பேற்பட்ட தடங்களான காரியங்கள், அதாவது ரொம்ப நாள் முயற்சி பண்ணி முடியாத காரியங்கள் முடியறதுக்கு இன்றைக்கி இதுதான் தலைப்பு. ரொம்ப நாள் முயற்சி பண்ணி முடியாத காரியங்கள் முடிவதற்கு வராக வழிபாடு. இந்த வராக மந்திரம் சொல்கிறவங்களுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். ஓம் பூர்ணநந்தாய ஜகத்பதயே வாராக மூர்த்தையே நம. ஓம் பூர்ணநந்தாய ஜகத்பதயே வாராக மூர்த்தையே நம. ஓம் பூர்ணநந்தாய ஜகத்பதயே வாராக மூர்த்தாய நம. இப்படி சொல்லி சுவாமிக்கு கல்கண்டு, இந்த கல்கண்டு நிவேத்தியம் பண்ணால் மிகவும் விசேஷ பலன்களை தரும்னு சொல்லி இன்றைய தினத்தில் அற்புதமாக வாராக வழிபாடை பற்றி நம்ம பார்த்தோம். நடைபெறாத காரியம், தடங்கள் இருந்த காரியங்கள், வெற்றி பெறத்துக்குண்டான வழிபாடு. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.